வணக்கம். இந்த செப்டம்பர் மந்தில் வரப்போகிற ஃபர்ஸ்ட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். என் ஐபிஓ? எஸ், அமி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் நிலைமை இப்போதைக்கு நல்லா இருக்கா, இந்த கம்பெனி ஐபிஓ டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஐபிஓவில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இல்லை அவாய்ட் பண்ணலாமா, இதை பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக ஷார்ட்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் வந்து 2004 தான் இன்கார்பரேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லீடிங் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸாக அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் ஏபிஐ, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ஃபார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்டு, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸு, ஃபார்முலேஷன்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன, ஏபிஐனா என்ன, ஃபார்முலேஷன்ஸ்னால் என்ன, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்லாம் என்ன, மெயினாக வந்து நம்மளுக்கு ஃபார்மா செக்டரில் இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னத்துக்கு யூஸ் ஆகும், இதுனா என்ன அப்படின்னு சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறமா போய் பாருங்க. ஸோ அமி ஆர்கானிக்ஸ் லிமிட்டடோட பிஸ்னஸ் வந்து ஏபிஐ, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், ஃபார்முலேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ்லாம் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் 450 கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதை 150 சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ்க்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் 25 கண்ட்ரீஸ் மேலே. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மொத்தமாக 4 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது அவங்களோடது. அது எல்லாமே குஜராத்ன்ற பிளேஸில் இருக்குது. ஸோ இவங்களோட ஆர்என்டி லெபார்டரியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்வான்ஸ்டு லெவலில், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நல்ல ஒரு ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நல்ல ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து அவங்களோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியாக 6060 மில்லியன் டன் பர் ஆனமாக அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸு. ஸோ அவங்களோட பிஸ்னஸை பார்த்தோம். இப்போ அவங்களோட ஃபினான்ஷியல் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அவங்களோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா 2019 2021 வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021 இப்போ கரண்ட்டாக 3419 மில்லியனுக்கு ரெவன்யூ வந்திருக்கு அவங்களோடது. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021 539 மில்லியன் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அவங்களோட கடன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 வரைக்கும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கலாம், பாரோயிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் டெப்ட் டு எக்விட்டி ரேஷியோ வச்சு நம்ம பார்க்கும் போது கரண்ட்டாக வந்து 0.28 தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை அவங்களோட கடன் லெவலில். ஸோ இந்த ஐபிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 அப்போ தான் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா செப்டம்பர் 3 அப்போ இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. இந்த ஐபிஓ இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 603-610 ரூபீஸ் பர் ஷேரு. அதில் 24 ஷேர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி ஆகணும் 1 லாட்டுக்கு. ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 569 க்ரோஸ். ஸோ அதில் ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா அவங்க 369 க்ரோஸ் வந்து செல் பண்ணிடுறாங்க ஷேர்ஸை. ஃப்ரெஷ் இஷ்யூவில் தான் வந்து அவங்க 200 க்ரோஸ் வந்து ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 200 க்ரோஸ் வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடனை வந்து ரீபே பண்ண போகிறாங்களாம், அதுக்கப்புறம் அவங்களோட கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காகவும் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறாங்களாம், மீதி இருக்கிறது சில ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டைவர்சிஃபைடில் இருக்குது, சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட ஆர்என்டி லெவலும் நல்ல ஒரு அட்வான்ஸ்டு லெவலில், அடிக்கடிக்கு ரிசர்ச் போயிட்டுருக்கு, நல்ல ஒரு இனோவேஷன் கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் தான் காமிச்சிட்ருக்காங்க, கடன் லெவலும் கரெக்டாக கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக 70 ருபீஸ்னு லாஸ்ட்டாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த ஐபிஓ. ஸோ சப்ஸ்கிரைப் நிறைய ஆச்சுன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா இந்த ஐபிஓல ஷார்ட் டேர்ம்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த ஐபிஓக்கு காம்படிட்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட ஐபிஓஸ் ஃபார்மா கெமிக்கல்ஸ் ரெடி பண்ற கம்பெனிஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த கம்பெனியும் லிஸ்ட் ஆகும். ஸோ நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் ஆச்சுனாவே நம்மளுக்கு நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். ஸோ நம்ம லிஸ்டிங் கெயின் மட்டும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம், லாங் டேர்ம் தேவையில்லை, ஷார்ட் டேர்ம்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல, உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்க இல்ல ஸ்டாக் அட்வைசரை கேட்டு எந்த ஒரு ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாபிக்ல போடணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க.